வெல்கம் டு போலோபா இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய காரோட பிரேக் பேர்ஸ் வந்து போயிடுச்சுங்க. ஸோ அது என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடய ப்ரைஸ் லிஸ்ட் முதல் கொண்டு சர்வீஸ் பண்ணது எவ்வளோ ஆச்சு, நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது எவ்வளோ ஆச்சுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் வாங்க, நான் உங்களுக்கு இந்த பிரேக் பேர்ஸ் மாற்றினதெல்லாம் காமிச்சிட்றேன். ஸோ இதுதாங்க மாற்றினது பிரேக் பேர்ஸ் எல்லாமே. எல்லாமே நமக்கு மாற்றின வாட்டி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நமக்கு இந்த பாக்ஸ்லேருந்து செட் ஃபுல்லாக வந்துடும். ஸோ என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு பிரேக் பேர்ஸ் நாலு இதுவும் கழட்டி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்டு. ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஒரிஜினல் ஜென்யூன் பார்ட்டோட காஸ்ட் பாருங்கள் இதில் இருக்கும் உங்களுக்கு. 1789 ரூபா ஒரிஜினல் இந்த பிரேக் லிங்க் அந்த ராட்ஸோட ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம், பில் எவ்வளோ சர்வீஸ் ஆச்சு அப்படின்றத. சர்வீஸ் பில் பார்த்துக்கோங்க. இந்த ரோட்டர் டிஸ்க் ஸ்கிம்மிங் என்னாச்சுன்னா, நான் பிரேக் பேட் இப்போ தேஞ்சிருச்சு அப்படின்னோடனே உடனே நான் மாற்றிருக்கணும் அவங்க சொன்னாங்க, அப்போயே மாற்றணுன்ட்டு. நான் மாற்றாமல் அந்த தேஞ்ச பிரேக் பேட்லேயே நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதனால் என்னாச்சுன்னா, என்னோடய டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டிங் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம பைக்கில் பிரேக் பேட் தேஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், மாற்றுவோம். இல்லைனா பைக்லேயும் அந்த டிஸ்கில் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டிங் விழுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழுந்துருச்சு டிஸ்கில். ஸோ என்னாச்சுன்னா, எனக்கே நான் வந்து வண்டி நிறுத்தி நான் அவங்க சொன்னதை கேட்காம நான் அப்படி ஓட்டிட்டேன் அப்படின்னு சும்மா டிஸ்க்கு செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தப்போ தான் ஸ்டெப் கட்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வண்டி ஓட்ட வேணாம், போய் மாற்றிடலான்னு தான் மாற்றினேன். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிஸ்கை வந்து ஓரளவு தான் ஸ்டெப் விழுந்துருக்கு. ஸோ வந்துட்டு டிஸ்கை வந்து ஃபுல்லாக ஸ்கிம்மிங் பண்ணிடலாம், ஃபுல்லாக அதை வந்துட்டு சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸிங் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபேஸிங் பண்ணி அதுக்கப்புறமா இந்த டிஸ்க் பேட் மாற்றணும். இல்லைனா ஃபேஸிங் பண்ணுற செலவே எனக்கு வந்திருக்காது. எனக்கு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பண்ணுற செலவு வந்துச்சு. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா, டிஸ்க் ரோட்டர் ஸ்கிம்மிங் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 1298 ரூபா. அதுக்கப்புறமா அந்த டூ வீல் ரிமூவ் அண்ட் ரீஇன்ஸ்டாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு 201. அப்புறம் பிரேக் பேட்ஸு ஃப்ரண்ட் ரிமூவ் அண்ட் ரீஇன்ஸ்டால்டு பார்த்தீங்கன்னா 336. அப்புறம் பிரேக் சிஸ்டம் ப்ளீடு அது வந்து 470 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பிரேக் லிங்க்கு இது பார்த்திங்கன்னா 1789 ரூபா. அப்புறம் பிரேக் ஃப்ளூயிட் ரீஃபில் பண்ணியிருக்காங்க 1196 ரூபாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு எனக்கு நான் 2000 ரூபாயில் முடிக்க வேண்டிய வேலையை வந்துட்டு நான் வந்துட்டு 4291 ரூபாய்க்கு நான் பண்ணிட்டேன். எனக்கு ஃபுல்லாக இது இந்த ஸ்கிம்மிங் பண்ணி இந்த பேட் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 4291 ரூபா ஆகிடுச்சு. நான் கரெக்டாக சொன்ன டைம்லேயே டிஸ்க் பேட் மாற்றியிருந்தேனா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. ஓகேங்க, இப்போ நான் மாற்றின வாட்டி டிஸ்க் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த இடம் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்கை வந்துட்டு பிளெயினாக நமக்கு வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் இருக்கணும். இதில் வந்து ஏதாவது ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டிங் ஆகிடுச்சுன்னா அதுலேயே நீங்கள் புது பிரேக் பேட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி போட்டாலும் உங்கள் டிஸ்க்கு பேடும் போகும், பிளேட்டும் போயிடும். புது டிஸ்க்கு பேடு நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா இதனால தான் வந்துட்டு நமக்கு பிரேக்கிங்கும் வந்து பவராக கிடைக்காது. நம்ம இது டிஸ்க்கு பேட் போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க புது பேடு. அந்த பழைய பேடோடையே ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டிங் ஆகும், அது இல்லாமல் டபுள் செலவு தான். இப்போ எனக்கு வந்துட்டு என்னென்னா இதுக்கு ஸ்கிம்மிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் இதை புதுசும் மாற்றிட்டேன். இதை நான் மாற்றாமல் இன்னும் ஓட்டியிருந்தேன்னா நான் டிஸ்க்கு பிளேட்டையுமே புதுசாக மாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு எப்படி பார்த்தாலும் 7000 to 8000 ஆகிருக்கும். இப்போ எனக்கு வந்து 4291 ஆகிடுச்சு. ஸோ 2000 ரூபாயில் முடிக்க வேண்டிய வேலை பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் 2000 ரூபாய் சேர்த்து தான் ஆச்சு. ஸோ அதனால் பிரேக் இஷ்யூஸில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு டக்குன்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து விட்டு பார்த்துருங்க, இல்லைனா உங்களுக்கு அதிகமாக செலவு தான் வைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.